ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. ஒரு ராஜா இருந்தார். அவர் ரொம்ப திறமையானவர். ஆனால் அவருக்கு பகைவர்களோட எதிர்ப்பு எப்பவும் அதிகமாக இருக்கும். அதனால் எப்பவுமே பதட்டமாக இருப்பார். வரப்போகிற பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்கிறது, உள்நாட்டு பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறதுன்னு எப்பவும் எதையாவது யோசிச்சுட்டு நிம்மதியே இல்லாமல் இருப்பார். ஆனால் அவரோட மந்திரி எப்பவும் பதட்டம் இல்லாமல் எல்லா பிரச்சனையையும் அமைதியாக எதிர்கொள்வார். இவர் மட்டும் எப்படி எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்காருன்னு ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம். ஒரு நாள் அவர்கிட்ட அதை பற்றி கேட்டுட்டார். ராஜா, நான் எதையும் பிரச்சனையாகவே நினைக்கிறதில்ல. ஒரு முறை நான் ஒரு முனிவரை சந்தித்தேன். அவர் எனக்கு ஒரு மந்திரத்தை கொடுத்தார். உன்னோட வாழ்க்கையில் ஒரு மோசமான சூழ்நிலை வந்து இனிமேல் தப்பிக்க வழியே இல்லைங்கிற நிலை வந்தால் இதை பிரித்து படின்னு சொன்னார். ஆனால் எனக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை வரவே இல்லை. அதனால் இதை நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அதை அந்த ராஜா கிட்ட கொடுப்பான். ஆனால் கண்டிப்பாக உங்களால் எதுவுமே முடியாது, அடுத்த அடி தெரியலங்கிற கடைசி நிலை வரைச்சே தான் இதை பிரித்து படிக்கணும்னு சொன்னார். ராஜாவும் அதை வாங்கிட்டார். அத்தோடு அதை மறந்தே போயிட்டார். ஒரு நாள் எதிரி நாட்டு ராஜா இந்த ராஜாவோட உள்நாட்டு குழப்பத்தை பயன்படுத்திட்டு ஒரு பெரிய படையோடு வந்து இவரோட நாட்டை முற்றுகையிட்டு தாக்கினார். இதை எதிர்பார்க்காத ராஜா என்னதான் கடுமையாக போரிட்டாலும் போருக்கு தயாராக இல்லாததுனால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பார்த்தார். கடைசியில் ஒரு சின்ன படையோடு தப்பிச்சு ஓடிப்போனார். எதிரி படையும் அவரை துரத்திண்டு போச்சு. அவர் ஒரு மலைப்பகுதியில் ஓடின்னு இருந்தார். உச்சி பகுதிக்கு வந்துட்டார். அதுக்கப்புறம் எங்கே ஓடுறது, எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் முழித்தார். இனி தப்பிக்க வழியே இல்லை அவ்வளவுதான்னு நினைக்கிறார். அப்போ மந்திரி கொடுத்த மந்திரம் ஞாபகத்துக்கு வருது. சரி, மந்திரத்தை பயன்படுத்தி தப்பிக்க முயற்சி பண்ணலாம்னு எடுத்து பார்த்தா அதில் இதுவும் கடந்து போகும்னு எழுதியிருந்தது. ராஜாவுக்கு ஒன்றும் புரியல. என்னடா இது, மந்திரம் இருக்கும், தப்பிச்சுடலான்னு பார்த்தா இப்படி இருக்கேன்னு யோசிச்சுட்டே பின்னாடி நகர்றார். கால் இடறி கீழே விழுந்துட்டார். ஒரு பாறையை பிடிச்சிட்டு கீழே விழாமல் தப்பிக்கிறார். பின்னாடி துரத்திண்டு வந்த எதிரிப்படை ராஜா மலையிலேருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிட்டாருன்னு நினச்சிட்டு திரும்பி போயிடுறார். அவள் போனதுக்கப்புறம் வெளியில் வந்த ராஜா, அட, நாம் எவ்வளவோ பயந்தோம், ஆனால் நாம் பயந்த அளவுக்கு இல்லாமல் சுமூகமாக முடிஞ்சுடுத்தே அப்படின்னு நினைக்கிறார். இப்போதான் இதுவும் கடந்து போகுங்கிற வாசகத்தோட முழு அர்த்தம் அவருக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் காட்டில் மறைஞ்சிண்டு தன்னோட படை வீரர்களை எல்லாம் திரட்டி திரும்பியும் நாட்டை கைப்பற்றினாருங்கிறது தான் கதை. இதிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு. தீர்வு இல்லாத ஒரு பிரச்சனையை கடவுள் கொடுக்கறதே இல்லை. நாம் நினைச்சதை விட சுலபமான முறையில் பிரச்சனைகள் தீர வாய்ப்பு இருக்கு. நாம் ரொம்ப பயப்படுற ஒரு சில விஷயங்கள் நாம் பயந்த அளவுக்கு மோசமாக ஆகாமல் நல்லபடியாகவே நடக்கும். அதனால் தேவையில்லாமல் மனசை குழப்பிட்டு இருக்காம நடக்கிறதெல்லாம் நன்மைக்கேன்னு இருந்துட்டா எதையும் தைரியமாக எதிர்கொள்ளலாம். ஒருவேளை உங்களுக்கு அப்போ பிரச்சனை சரியாகலைன்னாலும் அந்த பிரச்சனையால் அதுக்கப்புறம் ஏதாவது நன்மை நடக்க வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கையில் இன்பமும் நிரந்தரம் இல்லை, துன்பமும் நிரந்தரம் இல்லை. எல்லாம் ஒரு நாள் கடந்து போகும். அதனால் எதையும் நினச்சி கவலைப்படாமல் சந்தோஷமாக வாழற விதையை நாம தான் கற்றுக்கணும். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.